வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம் சாப்டர் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்டர்டைன்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் செம் போன வீடியோவில் போட்டிருக்கேன் செகண்ட் செம் ஃபைண்ட் த இன்வர்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இஃப் இட் எக்ஸிஸ்ட் அப்புறம் என்ன எடுத்தோம் எக்ஸிஸ்ட் ஆனால் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆஃப் த ஃபாலோயிங் மூணு சப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஷனாக பார்க்கலாம் சொல்யூஷன் கிவ் முதல்ல கொடுத்துருக்குறதை எடுத்து எழுத சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எழுதுங்க ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ ஃபோர் ஒன் மைனஸ் த்ரீ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன்வர்ஸ் அப்படின்னா ஃபார்ம்லா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஏஎன்ட்டு அட் ஜாயின்ட் ஏ ஏ இன்வெர்ஸுக்கு என்ன ஒன் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு அட் ஜாயின்ட் ஏ ஃபார்ம்லா இம்பார்ட்டன் ஆன்சர்லாம் நீங்கள் பாக்ஸ் பண்ணி காட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம் மாடுலஸ்னால் ரெண்டு பக்கமும் கோடு போடுறது ஸோ மாடுலஸ் அந்த ஏவோட வேல்யூ எழுதுருங்க மைனஸ் டூ ஃபோர் 1, மைனஸ் த்ரீ ஏன்னாச்சு மாடுலர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டவுன்வாடாக மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும் ஸோ 4 6 சிக்ஸ் மைனஸ் ஃபோர் to 2 டூ அப்போ மாடுலஸ் ஏ to 2 நாட் equal டு ஜீரோ மாடுலஸ் A வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது நான் சிங்குல்

ஒன் மைனஸ் த்ரீ அட்ஜாயிண்ட் ஈஸியாக ஒரு ஸ்டெப் சொன்னேன் என்ன வரும் இந்த டயங்கிள் மாற்றும் போது நம்ம நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இந்த டயங்கிள்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆப்போசிட் சைன் கொடுக்க சொன்னேன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இதுதான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ ஏஎன்வஸில் அப்ளை பண்ணும் போது ஒன் பை மாடலஸ் ஏ மாட்லஸ் ஏ வேல்யூ டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டூ என்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் என்ன மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ சரிங்களா ஃபஸ்ட்டு செம் கிளியராக உங்களுக்கு புரியுதா செகண்ட் செம் போகலாமா செகண்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் சொல்யூஷன் இன்வெஸ் கண்டுபிடிக்கணும் இவ்வன் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்து எழுதிருக்கோம் இன்வெஸ்க்கு ஃபார்முலா ஏ இன்வெஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடலஸ் ஏ இன்ட்டு அட் ஜாயிண்ட் ஏ அதுக்கு நம்ம மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம் மாடலஸ் ஏன்னா ஏக்குள்ளே மாடலஸ் போடுறீங்க மாடலஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை எலாபரேட் தான் மாடலஸ் ஃபஸ்ட்டு ரோவை எலாபரேட் பண்ணும் இதான் ஃபஸ்ட்டு ரோ இதை எலாப்ரேட் பண்ணும் சைன் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சரிங்களா ஸோ அப்போ ஃபைவ் அந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுடணும் விட்டுட்டால் என்ன வரும் இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் மாடலஸ் கண்டுபிடிக்கணும் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் இருக்கா போட்டிருக்கோமா அடுத்து அடுத்த அலமெண்ட் என்ன மைனஸ் சிம்பிள் இருக்கு மைனஸ் அடுத்த எலமெண்ட் என்ன ஒன் அப்போ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுடுறீங்க ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் மைனஸ் ஒன் போட்டிருக்கோமா அடுத்து லாஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு ரோ இந்த எலமெண்ட்டை விட்டுறீங்க ஒன் ஒன் சார் ஒன் மைனஸ் ஃபைவ் போட்டிருக்கமா ஸோ அப்போ என்ன ஒரு ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபைவ் உங்களுக்கு மைனஸ் ஃபோர் சரிங்களா அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் மைனஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் சரிங்களா ஒன் எயிட்டி மைனஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் உங்களுக்கு மைனஸ் எயிட் அப்போ இதில் எடுத்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் ஒன் ஒன் டூ நம்பர் வந்திருக்கு அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ என்ன சொன்னேன் ஏ இஸ் நான் சிங்குலராக இருந்தால் கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் சரிங்களா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட்டே எப்படி கண்டுபிடிப்போம் ஏஐஜே த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் எடுப்போம் ஏஐஜே ஏஐஜே ஈக்குவல்ட்டு எப்படி போடுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை ஒமிட் பண்ணிடணும் ரிமைனிங் மாடலர்ஸ் கண்டுபிடிக்கணும் பாருங்க போட்டிருக்கோமா ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் போட்டிருக்காமா அடுத்த ஃபஸ்ட்டு ரோம் செகண்ட் காலம் சிம்ளர்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே போன வீடியோவில் எல்லா பேட்டாக பாருங்க நான் டைமண்ட் ஷேப்பை மைனஸ் வந்து ஸ்பெசிஃபையாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் வேறு கலரில் போட்டிருக்கேன்னா மைனஸ் டைமண்ட் ஷேப்பில் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் சரிங்களா அதை மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் மைனஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காமா சரிங்களா அடுத்து போடலாமா அடுத்து எப்படி போடுவீங்க இதுக்கு நீங்கள் டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா டவுன்லோடாக மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் அந்த பாருங்கள் அந்த நெகட்டிவ் சைட் அப்படியே போட்டு போட்டிருக்கேன் ஸோ இப்போ என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து ஃபோர் இங்கே மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் அப்போ மைனஸ் இருக்குது மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து ஃபோர் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா இதுதான் ஏஐஜி அட் ஜாயின்ட் ஏன்னா என்ன அடுத்தோம் ஏஐஜி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் சரிங்களா நோட்டை அழகாக இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கணும் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு தோணும் உங்கள் நோட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே நீங்கள் பார்க்கணுன்னு ஆர்வம் வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ என்ன வரும் அப்படியே எழுதிருக்கீங்க அந்த ட்ரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறீங்க ட்ரான்ஸ்போர்ஸ்னால் ரோவை காலமாகும் காலம் ரோ ஆகும் இதில் எந்த வித சேஞ்சுமே இருக்காது ஏன்னா டயங்கல்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு ஸோ அப்படியே எடுத்து எழுதியாச்சா ஏன்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது உங்கள் டயங்கல் மட்டும் எந்தவித சேஞ்சுமே இருக்காது அப்படியே தான் வரும் சரிங்களா அப்போ ட்ரையாங்கல் அப்போ ட்ரையாங்கல் ரோயர் ட்ரையாங்கல் மட்டும் தான் மாறும் இதை நம்ம மாற்றி போட்டிருக்கோம் ஏ யூனிவர்சிட்டிகள் ஃபார்ம்லாம் என்ன ஒன் பை மாட்லஸ் ஏ மாட்லஸ் ஏ நம்ம ஒன் ஒன் டூன்னு போட்டிருக்கோம் என்ட்டு அட் ஜாயின்ட் ஏ போட்டிருக்கோமா இதில் மல்டிப்புள் ஆஃப் எல்லாம் என்ன இருக்குது ஃபோராக இருக்கா ஃபோரை வெளில எடுக்கலாமா எடுத்துருக்கோமா ப்ளஸ் ஃபோர் மட்டும் எடுக்கிறோம் ப்ளஸ் ஃபோர் பை என்ன இருக்குது ஒன் ஒன் டூ ப்ளஸ் ஃபோர் எடுத்தால் என்ன வரும் சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் வரும்மா ஃபோர் எவ்வளோ எடுத்துருக்காமா 1 ஒன் 1 ஒன் மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சிக்ஸ் சரிங்களா ஒன் 4, சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் ரிமைனிங் என்ன த்ரீ எயிட் ஃபோர் சர் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் அப்போ 1 வாஸ் ஈக்குவல் ஒன் பை டுவெண்ட்டி எயிட் இந்த அட்ஜாயிண்ட் யவோ அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க செகண்ட் செம் ஓவரா தேர்ட் செம் போகலாமா அடுத்து தேர்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் டூ சொல்யூஷன் கிவன் முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்து எழுதிக்கிறோம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இன்வெஸ் ஃபார்ம்னா எழுதிக்கிறோம் ஏ 1 ஈக்குவல் டு ஒன் பை மாட்லஸ் ஏ அட் ஜாயிண்ட் ஏ மாட்லஸ் ஏ மாட்லஸ்க்குள்ளே ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிருக்கோம் அடுத்து நான் எப்படி போட சொன்னேன் ஃபஸ்ட்டு ரோவை எலாபரேட் பண்ணுவோம் தான் மாட்லஸ் அப்போ ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் சரிங்களா ஸோ அப்போ என்ன வரும் டூ ஃபஸ்ட்டு எல்லாமே டூ எடுத்துருக்கோமா டூ எடுத்தால் என்ன வரும் டூ ஸோ அப்போ ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு விட்டீங்கன்னா மாலஸ் போட்டிருக்காமா ஃபோர் ஒன் செவன் டூ அடுத்த எலமெண்ட் என்ன மைனஸ் த்ரீ அப்போ அந்த ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நம்பர் இருக்குது த்ரீ ஒன் த்ரீ டூ நெக்ஸ்ட் என்ன இருக்குது ப்ளஸ் அந்த ரோ அந்த கரஸ்பாண்டிங் காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் த்ரீ செவன் இருக்கா சரி ஓகே அடுத்து டூ என்ட்டு எப்படி மாடலர்ஸ் கண்டுபிடிக்கணும் டவுன்வோர்டாக மல்டிப்ளை பண்ணும் ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ் ஒன் செவன் சார் செவன் மைனஸ் த்ரீ என்ட்டு த்ரீ டூ சார் சிக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ டூ இன்ட்டு எயிட் மைனஸ் செவன் ஒன் மைனஸ் த்ரீ என்ட்டு சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் நைன் சரிங்களா அப்போ டூ ஒன் சார் டூ மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு நைன் நைன் ப்ளஸ் நைன் மைனஸ் நைன் கேன்சல் ஆகிடும் மாடலஸ் ஏ ஈக்வல் டு டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது ஏஇஸ் நான் சிங்குலர் ஏஇஸ் நான் சிங்குலர்னால் ஏஇன்வர் எக்ஸிஸ்ட் ஆகும் அடுத்த ஸ்டெப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல்டு ஃபார்மில் நம்மளுக்கு தெரியும் ஏஐஜே தான் ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்க அந்த கண்டினியூட்டிக்காக முன்னாடி இருக்கிற ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஏஐஜே இந்த மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமில் செகண்ட் சப்டிவிஷனாக இருக்கும் நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம் போன வீடியோவில் பார்த்துக்கோங்க இது வந்து அட்ஜாயிண்ட் ஏஐஜே கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸ் அடுத்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த மேட்ரிக்ஸ் அதாவது அட்ஜாயின்ட் ஏ வரைக்கும் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு செமில் செகண்ட் சப் சரிங்களா ஓகே பாருங்க டைமண்ட் ஷேப்பில் நான் மைனஸ் சைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை மறக்காம மென்ஷன் பண்ணிவிடுங்க சரிங்களா அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏஐஜியே கண்டுபிடிச்சி அதை ட்ரான்ஸ்பர்ஸ் எடுத்திருக்கோம் அதை போட்டாச்சு அடுத்து நம்ம ஏஇன்வஸ் கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ இருக்குது அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஒன் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஒன் ஒன் நைன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஸோ ஏ இன்வஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்லாம் ஒன் பை மான்லஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மான்லஸ் ஏ வந்து இந்த செம்முக்கு டூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன் பை டூ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏவை நம்ம போட்டிருக்கோம் ஓகே க்ளியரா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்